அவர் சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேகர் என் தேவைகள் அனைத்தும் ஆண்டவருக்கு தெரியும், என் இருதயம் அவருக்கு தெரியும், நான் ஏன் இதை அவரிடம் தனியாக கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்முடைய பரம தகப்பன். நம்முடைய தேவைகளையும் வாஞ்சைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது, கண்ணீர் விடும்போது அவர் நம் மீது மனதுருகுகிறார். வேதத்தில் இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது குருடன் ஒருவன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வையடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஆம், ஆண்டவர் அந்த ஏழை குருடனுடைய வாஞ்சையை நினைத்தருளி அவனை ஆசீர்வதித்தார். அதுபோல ஆண்டவர் உங்கள் கூப்பிடுதலையும் கேட்பார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் வாஞ்சையாயிருக்கிறார். அவரை கருத்தாய் தேடுங்கள். அவர் நிச்சயமாக பலன் அளிப்பார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு பெரிய பட்டணத்திலுள்ள முக்கிய தெருவின் வழியாக நடந்து சென்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் அவர் மீது பூமாரி பொழிந்தனர். எங்கள் ஜனாதிபதி நீடூழி வாழ்க என விண்ணதிர முழங்கினர். அதில் ஒரு சிறுமியும் இருந்தாள். அவள் ஜனாதிபதியிடம், நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சத்தமாக அவரை அழைத்தாள். பாதுகாப்பு படையினர் அனுமதிக்கவில்லை. ஆனால் அவர் அவர்களிடம், இந்த சிறுமியின் ஆசையை நான் புறக்கணிக்க முடியாது என்று சொல்லி சிறுமியை நோக்கி, குழந்தையே, என்னை உன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போகிறாயா என்றார். அவர் அந்த குழந்தையின் வீட்டிற்கு சென்றார். அவளை முத்தமிட்டு சந்தோஷப்படுத்தி திரும்பினார். பிரியமானவர்களே, ஒரு ஜனாதிபதி ஒரு சிறுமியின் அழைப்பை புறம்பே தள்ளாமல் அவளது விருப்பத்தை நிறைவேற்றினார் என்றால், உங்களது பரமபிதா எப்படி உங்களை விட்டு விடுவார்? நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் எப்படி உங்களை அலட்சியம் செய்வார்? ஒருபோதும் அப்படி செய்யவே மாட்டார். உங்களை படைத்த ஆண்டவர் மிகவும் நல்லவர். இன்றைக்கு அவரோடு பேசுங்கள். இருதயத்தின் வாஞ்சைகளை அவர் சமூகத்தில் ஊற்றிவிடுங்கள். அவர் கேட்டு உங்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நீர் என்னுடைய ஜெபங்களை கேட்கிற நல்ல ஆண்டவர். நீர் தூரமாக இல்லை, எனக்கு மிகவும் அருகில் இருக்கிறீர். நீர் என்னில் இருக்கிறீர். என் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறீர். அவைகளை அருளி செய்வீராக. என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரம்பி வழிய செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.